Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கருவாடு. கருவாடுல கூட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து நெய்மீன் கருவாடு. எது வந்து இந்த பாக்கெட்ல இருக்கிறது? அங்கேயே பார்த்துட்டு கேமரா பார்க்கணும். இங்க கருவாடு தான் செய்ய போறோம். என்ன கருவாடுமா? நெய்மீன் கருவாடு. இத முதல்ல கொஞ்சம் சுடுதண்ணில போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கழுவுறதுக்கு ஊற போட்டு வச்சிடணும். உப்பு நிறைய தடவி இருக்கிறதுனால அதை வந்து வெளித்தண்ணி ஊற்றி வச்சு அந்த உப்பெல்லாம் கழுவி எடுக்கணும்ல. அதனால வெளித்தண்ணி ஊற்றி வச்சிடணும். உப்பை எடுத்துட்டு தான் செய்யணுமா? ஆமா, இல்லாட்டி ரொம்ப உப்பு இருக்கும். அதெல்லாம் உப்புல தானே ஊற வச்சிருக்காங்க. அதனால அந்த உப்பை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொதி தண்ணி ஊற்றி, கொதிக்க வேண்டாம், சூடான தண்ணி ஊற்றி வச்சிடணும் கொஞ்ச நேரம், 10 நிமிஷம். அதில் ஊற்றி ஊற வைக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி. கொதிக்க வேண்டியது இல்லை, கொதிக்கலாம். கருவாடு செய்யறதுக்கு நல்லெண்ணெய், நான்வெஜ் எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான். கொஞ்சமா சோம்பு, 2-3 வாசல் வெங்காயம், சின்ன வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, வெங்காயம் நல்லா வதங்கணுமா? ஆமா, வதங்கணும். நல்லா வரணும். பூண்டை நல்லா தட்டிக்கலாம். தட்டின பூண்டை வந்து எத்தனை பல் இருக்கும்? பூண்டு 5 பல் இருக்கும். இந்த கூட்டு வந்து ரசஞ்சி சாப்பிடவும் நல்லா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கருவாடை நாங்கள் தான் ரொம்ப நல்லாவே வாங்குறது இல்லை, சாப்பிடுறது. அதில் உப்பு அதிகம் இருக்குன்னு வாங்குறது. வதங்கியாச்சு, ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. நெய்மீனும் வதங்கிடுச்சு, வெங்காயமும் வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவாட்டுலேயும் வேற மஞ்சள் இருக்கு, கழுவுனாலும் அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சாம்பார் தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள் இருக்கும். அதனால இது கொஞ்சம் ஒரு பேர் தண்ணி ஊத்திடலாம். இப்ப ஒரு டம்ளர் தண்ணியா மூடி வைக்கிறேன். உப்பு கருவாடு போட்டதுக்கு பிறகு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்பயே உப்பு போட்டோம்னா கருவாட்டுல இருக்கிற உப்பும் சேர்ந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாதம் முடியாது. அதனால உப்பு போடலாம், போட்டல அதை கொதிக்கணுமா? ஆமா, நல்லா கழுவிடணுமா? அதை வந்து போட்டுடலாம். போட்டு எவ்வளோ நேரம்? கொஞ்சம் அப்படியே ஒரு கொதில் அது வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும். மீன் மாதிரி தான். கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சிம்மில் போட்டுடலாம். ஒரே 1 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லெண்ணெய் ஊற்றியா? ஆமாம், ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்ப நீங்க ஹைல தான் இருந்ததா? சிம்மில் என்ன வைக்கல, எண்ணெய் ஊத்திட்டு தான். எண்ணெய் ஊத்திட்டு
இந்த இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுடுறேன் மல்லித்தலையில. மூடி வச்சிடுறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா சிம்லையும் வச்சாச்சு. திறந்து பார்க்கலாம். லைட்டா என்ன பிரிஞ்சு வந்திருக்கு. உப்பு வந்து நம்ம எப்ப சேர்க்கவே இல்லையோ. உப்பு இன்னும் சேர்க்கல. இந்த கருவாட்டுல இருக்க உப்பு போக வேணும்னா இப்ப கொஞ்சம் போட்டு. நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இருக்காங்க. நீ சொல்ற ரொம்ப இல்ல, உப்பு கம்மியா இருக்கா? இன்னும் கொஞ்சம் போடவா? ரொம்ப கம்மியாவும் இல்ல, நிறையாவும் இல்ல. நம்ம கொஞ்சம் எண்ணெய் பிடிட்டோம். எண்ணெய் அப்படியே மேல வரட்டும். கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே எண்ணெய் வந்துடும். அப்படியே மேல இப்ப திறந்து பாக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த நெய்மீன் கருவாடு ரெசிபி வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.